கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாகட்டும் வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க சந்தோஷம் அடைகிறேன் இன்றைய வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கர்த்தருடைய வாயிலிருந்து பெறப்படும் பிரமாணம் யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இப்படியாக சொல்கிறது கர்த்தருடைய வாயிலிருந்து வேத பிரமாணம் வெளிப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேத பிரமாணத்தினால் என்ன பலன் என்று நீங்கள் யோசிப்பீர்களானால் இந்த வேத பிரமாணத்தின் மூலமாகத்தான் ஒரு மனுஷன் நன்மை தீமைகளை அறிந்து கொள்கிறான் பாவத்தை அறிகிற அறிவு இந்த பிரமாணத்தின் மூலமாகத்தான் ஒரு மனுஷனுக்கு வருகிறது அது மாத்திர மாத்திரமல்ல விழுந்து போன மனுஷர்களை கட்டுகிறதாய் இந்த பிரமாணம் காணப்படுகிறது இந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் மிகவும் பிரகாசமான எதிர்காலம் உண்டாகுவதை நம் பலருடைய சாட்சிகள் மூலமாய் அறிய முடிகிறது எனக்கு அன்பான தேவச்சனமே கர்த்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லாமே பிடியாகத்தான் இருக்கிறது இதே போலத்தான் கர்த்துடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களாகிய நாம் நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிப்படும்போது மற்றவர்களை வேதனைப்படுத்தாதபடி அவர்களை உருவாக்குறதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய கருத்தாய் காணப்படுகிறது ஆகவே வருகிற நாட்களில் உடைய வாயிலிருந்து மற்றவர்களுக்கு நன்மை வருகிறதான நன்மை உண்டாகிறதான வார்த்தைகள் வெளிப்படட்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் நம்ம எல்லாரும் கேட்டுக்கொண்ட அந்த வார்த்தைக்காக ஒரு வினாடி ஜெபிக்கலாம் எங்கள் இயேசு சாமி நீ கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த செய்தியில் சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாயிலிருந்து நல் வார்த்தைகள் எப்பொழுதும் வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்லா தகப்பனே ஆமீன் കർത്തറുകളെ ആശീർവദിപ്പറാ